ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஸ்டாஷ்பின் ஆப்பில் ஃபோர்க்ளோசர் பேமெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஃபோர்க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து தெரியாமல் வந்திருப்பீங்க. என்ன காரணம்னா, ஒவ்வொரு இஎம்ஐயாக வந்து பேமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஆட்டோ டெபிட் இருந்தாலுமே. ஸோ நீங்கள் ஃபோர்க்ளோசர் பண்ணும்போது சர்வீஸ் சார்ஜஸ் வித் ஜிஎஸ்டி இன்னும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து உங்களுக்கு வந்து லெஸ் ஆகும். ஃபோர்க்ளோசர் பண்ணும்போது மட்டும்தான் இஎம்ஐயாக செலுத்தும் போது வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு தான் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 1.5 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7600 சம்திங் வந்து உங்களுக்கு கம்மியாகும். அந்த இஎம்ஐ எடுத்த இஎம்ஐ அமௌண்ட்டை விட ஓரளவுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இப்போ எப்படி பேமெண்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்டாஷ்பின் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பேனோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட் இருக்கும், அதை கொடுத்துடக்கூடாது. அது கீழே பார்த்தீங்கன்னா மேக் ஃபோர் க்ளோசர் பேமெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 0% தான் போட்டிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த இஎம்ஐ அமௌண்ட் ஃபுல்லாமே இதில் வந்து காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் பே வியா நெஃப்ட்டு பே ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். பே ஆன்லைன் சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சர்வீஸ் சார்ஜஸ் வித் ஜிஎஸ்டி எடுப்பாங்க. பே வியா நெஃப்ட்டே கொடுங்க. நெஃப்ட் கொடுத்து மேக் பேமெண்ட்னு சொல்லி கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இதே சார்ஜஸ் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அதில் அக்கௌண்ட் நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து பேமெண்ட் போட்டுவிட்டால் போதும். அதாவது எவ்வளோ அமௌண்ட் அதில் காமிக்குதோ அந்த அமௌண்ட்டை மட்டும் பேமெண்ட் பண்ணால் போதும். அதாவது அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் நேம், ஐஎஃப்சி கோடு, பேங்க் நேம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் ஐசிசி பேங்கில் பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் நம்பர்லாம் கரெக்டாக வந்து எழுதி ரிமார்க்கில் வந்து என்ன பண்ணணும்னா, இதில் தான் நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. ரிமார்க்கில் உங்களுடைய ஸ்டாஷ்பின் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிடுங்க. ஸோ பேங்கில் வந்து நீங்கள் கேஷியர்ட்டே வந்து சொல்லிடுங்க, ரிமார்க்ஸில் வந்து இந்த மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிடுங்கன்னு சொல்லி சொல்லிடுங்க. அதிலே நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க செலானில் நீங்கள் மென்ஷன் பண்ணால் கூட போதும். அதில் வந்து உங்களுக்கான அப்டேட் வந்து ஸ்டாஷ்பின்லேயே வந்து அப்டேட் ஆயிரும், பேமெண்ட் வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ வித்தின் பார்த்தீங்கன்னா 1 டேக்குள்ளே வந்து உங்களுக்கான பேமெண்ட் வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பே ஆன்லைன் சொல்லி கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் வந்து அதிகமாக வந்து வரும். ஸோ 3500 ரூபாய்க்கு மேலே பார்த்தீங்கன்னா, அதாவது 4000 ரூபாய்க்கு மேலே வந்து இருக்குது நமக்கு வந்து சர்வீஸ் சார்ஜஸ். அதனால் நீங்கள் பேவியாக நெஃப்டே கொடுத்து வந்து பேமெண்ட் பண்ணுங்கள் ஃபோர்க்ளோசர் பண்ணும்போது. இது நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியறதே இல்லை. ஏன்னா நெஃப்ட்டு கொடுத்தா ஒரு நாள் ரெண்டு நாள் தான் ஆகும், டிலே ஆகும். ஸோ அதனால் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை, கண்டிப்பாக வந்து அப்டேட் ஆகிடும். ரிமார்க்ஸில் மட்டும் உங்களுடைய ஸ்டாஷ்பின் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்டாஷ்பினில் ஃபோர்க்ளோசர் பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.